பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் வந்து எப்படி வந்து உற்சவமூர்த்தியான சுவாமியை கிரகங்கள் இல்லாமல் நம்ம வீடுகளில் வந்து தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இந்த புடவைகள் வந்து எப்படி நம்ம சாத்திரம், ஒரே புடவையை வந்து எப்படி நம்ம சாத்திரம் அப்படிங்கிறத வந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, தொடர்ந்து நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நிறைய அலங்காரங்கள் இதெல்லாம் இருந்ததுனால நம்ம இந்த வீடியோஸ்லாம் வந்து போட முடியல. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே இந்த புடவைகள் வந்து எப்படி சாத்திரம், அதில் எத்தனை விதமான வகைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த புடவைகள் வந்து அம்பாளுக்கு சாத்துறது அப்படிங்கிறதுல வந்து நிறையா விதமான வடிவமைப்பெல்லாம் இருக்குது. அதில் வந்து முதல்ல இந்த புடவையை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும். நம்ம இந்த மாதிரி மடிச்சுன்ட்டு அந்த புடவைகளை வந்து சாத்தணும். இந்த புடவை மடிக்கிறதுல வந்து என்ன அப்படின்னா, புடவையோடைய ஒரு தலைப்பை மட்டும் எடுத்துட்டு, ஒரு பாகத்தை மட்டும் எடுத்துட்டு, கரெக்டாக வந்து ஒரு 10-15 பிரில் வச்சு மடித்து அதை வந்து சுவாமியோடைய கால் பாகத்துக்கு கீழே வர மாதிரி, ரொம்ப கீழே போயிடாமையும் ரொம்ப மேலே இல்லாமையும் அந்த கால் பாகத்து வரைக்கும் கரெக்டாக நம்ம வந்து அளவு வச்சு சுவாமியோடைய இடுப்பு பாகத்தில் நம்ம கட்டிக்கணும். அதுக்கப்புறமா அதில் மீதம் இருக்கக்கூடிய துணியால் இடது காலை வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த துணியினால் நம்ம கவர் பண்ணிக்கணும். இந்த பார்டர் வந்து பாதத்துக்கு வர மாதிரி நம்ம கட்டிக்கணும். கட்டி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து பின் போடும்பொழுது தான் அதோடைய அந்த சுருக்கம் இல்லாத நீட்னஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து ஒரு பாகத்தை வந்து நம்ம எடுத்துட்டு அதை வந்து இடது காலுக்கு வந்து நம்ம கரெக்டாக அந்த மடிப்பை வந்து கரெக்டாக வச்சு இன்னொரு பாகத்தை வலது காலுக்கு வர மாதிரி அதை கரெக்டாக மடிப்பு வச்சு பண்ணும்பொழுது ஒரே புடவையில் நம்ம வந்து அந்த பிரில்லையும் காலுக்கு வரக்கூடிய துணி பாகத்தையும் நம்ம காட்டலாம். பெரும்பாலும் வந்து நம்ம இந்த போன வீடியோட்டில் பார்த்த மாதிரியே இடுப்பு வரைக்கும் சாத்தக்கூடிய ஒரு பாணிகளும் இருக்குது, மேலே மேலாப்பு வரத்துக்கு எப்படி சாத்தணும் அப்படிங்கிற பாணியும் இருக்குது. நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா, எந்தெந்த தெய்வங்களுக்கு நம்ம மேலாக்கோடு சாத்தணும், எந்தெந்த தெய்வங்களுக்கு வந்து இடுப்பு வரைக்கும் சாத்தணுங்கிற அந்த ஒரு இதை வந்து நம்ம சரி வர தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அலங்காரங்கள் பண்ணும்பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த புடவைகளை இது பண்ணும்பொழுது நல்லா அயன் பண்ணி, சுருக்கங்கள் இல்லாமல் அயன் பண்ணிட்டு நம்ம அதை சுவாமியோடைய கால்களில் இது மாதிரி சாத்தும்போது சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக சாத்தும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ஒரே புடவையில் வந்து சுவாமி வந்து இந்த புடவை கட்டின்னு இருக்கிற அந்த ஒரு பாணி வந்து நமக்கு பார்க்கும்போதே அழகாக தெரியும். இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே வந்து நம்ம அந்த புடவையை வந்து சரிவர வந்து பிரித்து அதை சுருக்கங்கள் இல்லாமல் பின் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதில் வந்து இந்த சின்ன புடவைகளாக இருக்கும் பொழுது பிரில் வந்து கம்மியாக வரும், ஆனால் கூடுமான அளவுக்கு நம்ம வந்து பிரில் ஜாஸ்தியாக வச்சு பண்ணால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. புடவையை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பொருள் காட்டி சுருக்கங்கள் இல்லாமல் கால்களில் காட்டும்போது அந்த காலுடைய வடிவமைப்பு வந்து அழகாக தெரியும். புடவையில் வந்து ஒரு புடவையை வந்து ரெண்டாக கழிச்சு கீழுக்கும் கீழ் புல்லுக்கும் மேல் கால்களுக்கும் சாத்துறாங்க. கூடுமான அளவுக்கு நம்ம புடவைகளை வந்து கிழிக்காமல் ஒரே புடவையாக சாத்துறது வந்து ரொம்ப விசேஷமானது அலங்காரங்களில்.
ஏன்னா நம்ம அலங்காரங்கள் பண்ணதுக்கு அப்புறமா அதில் வந்து சுவாமியே வந்து அதில் வந்து ஆவாகனம் ஆகிற மாதிரி ஒரு நம்பிக்கைகள் இருக்குது. ஸோ அது உண்மையும் கூட. ஸோ அதனால் அது மாதிரி இருக்கும்பொழுது இந்த சுவாமிக்கு வந்து கிழிஞ்ச இந்த புடவைகள்லாம் சாத்தாமல் கரெக்டாக அந்த புடவையிலையும் இந்த மாதிரி சாத்தும்போது ரொம்ப சாநித்தியமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து ஃபுல் புடவையே வந்து கொசுவி இந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாணியில் வந்து நம்ம கட்டுறது. லாஸ்ட்டாக இந்த ரெண்டு கால்களுக்குமே நம்ம வந்து புடவைகளை வந்து சாத்திட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளை வந்து அழகாக விரித்து நம்ம ஒவ்வொரு பிள்ளை எடுத்து விரித்து காமிச்சிடணும். அப்போ தான் அந்த புடவையோடைய பார்டர் வந்து கரெக்டாக வந்து தெரிய வரும். ஒவ்வொரு பிள்ளுக்கும் ஒவ்வொரு பிள்ளை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து காமிக்கணும்.